கதை பெண்ணின் கதை, ஒரு பெண்ணின் கதை. என் மேல அன்பு காட்டவோ பாசம் காட்டவோ யாருமே இல்லைங்கிற ஒரு ஏக்கம் என்னை வாட்டி வதச்சது. அந்த சமயத்தில் தான் நீங்கள் எனக்கு கிடைச்சிங்க. ரொம்ப நேரம் வெயிலில் நடந்து போகிற ஒருத்தனுக்கு அந்த மரத்தோட நிழல் எப்படி இதத்தை தருதோ, அதே மாதிரி உங்களோட உறவு எனக்கு இதத்தை தந்தது, ஒரு இனம் புரியா சுகத்தை தந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அதை ஆண்டவன் தட்டி பறிச்சுட்டு போயிட்டான். அதோட விட்டான மறுபடியும் உங்களை சந்திக்க வச்சு கண்ணாமூச்சி. ரத்னா, ஆறிட்டு இருந்த ரணத்தை மறுபடியும் கிளறி விட்டீங்க. மருந்துக்கு வழி சொல்லாம போறீங்க. ரூபா, நீ சொல்லாமே எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த சுகமும் அடையலை. கல்யாண மூணாவது நாள் நான் உன்னை விட்டுட்டு இந்த நாட்டைக்காக நான் போயிட்டேன். ஒரு கையை இழந்தேன். அங்கேயே உயிர் போயிருந்தா யாருக்கும் எந்த தொந்தரவும் இருந்திருக்காது. மறுபடியும் உன் நிம்மதியை கெடுக்க நான் வந்துட்டேன். இப்போ கூட உன் கூட வாழணுங்கிற எண்ணத்தில் நான் இங்கே வரல. உன் முகத்தை பார்க்கணும், புருஷங்கிற முறையில் உனக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன சொல்றீங்க, போக போறீங்களா? எங்க, எதுக்காக? அந்த பொட்டியை கொஞ்சம் எடுமா. அதை கொஞ்சம் தர. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எடுத்த முடிவு நல்ல முடிவுமா? அதுக்கு இடையற வந்துட்டேன்னு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பரவாயில்லம்மா, நீ அந்த பையனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருமா. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க இல்லைன்ற முடிவுல தானே இத்தனை வருஷம் கழிச்சு நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆமாங்க ஐயா, நான் தான் ரூபாவை வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். சத்தியமா இது என் தப்பு தான். அவ ஒரு பாவமும் அறியாதவ. நான் யாரையுமே தப்பு சொல்லணுமா? அந்த நிலைமையிலே இப்ப நான் இல்லை. இதை பார்த்தீங்களா, நான் ஒரு கையை இழந்திருக்கேன். இதில் எப்படிமா நான் இவ்வளோ சந்தோஷமாக வாழ வைக்க முடியும்? இல்லை, நாலு இடத்துக்கு தான் இவளை கூட்டிகிட்டு போக முடியுமா? வேண்டாமா, வேண்டாம். மனப்பூர்வமாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்து வச்ச அந்த பையனுக்கு ரூபாவை கல்யாணம் கட்டி வச்சிருக்கோம். நான் இல்லாதவன் இல்லாதவனாகவே போயிடுறேன். அவள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். கேட்டு எப்படிங்க பறி கொடுத்த இத்தனை வருஷமா
அவன் நெருப்பா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவளோட குணத்தையோ நடத்தையோ சந்தேகப்பட்டு நாங்க முடிவுக்கு வரோம். அவ கூட புருஷனா வாழ தகுதி இல்லைங்கிற தாழ்வு மனப்பான்மையில்தான் அப்படி சொன்னேன். அந்த நினைப்பே உங்களுக்கு வேண்டாங்க. ஒரு கையை எழுந்தத நீங்க குறையா நினைக்கிறீங்க. இல்லையா, நீங்க என்ன ஜாதி மத சண்டைக்காகவோ இல்ல ரவுடித்தனம் பண்ணியோவா கையை எழுந்தீங்க? நாட்டுக்காக போராடி தனியா எழுந்தீங்க. அது உங்க பொண்டாட்டிக்கு கௌரவமா இருக்குமே தவிர நிச்சயமா அகௌரவமா இருக்காது. நாட்டுக்காக போராடின ஒரு வீரனோட பொண்டாட்டிங்கிற கௌரவம் தானையா ஒரு பொண்ணுக்கு கிடைக்க முடியாத செல்வம். அக்கா, இவ்வளவு சொல்லி அவர் கேட்காம போறேன்னா அவரை தடுக்க வேண்டாம். இத்தனை வருஷம் விதவைன்ற நினைப்புல வாழ்ந்த, இனிமே சுமங்கலின்ற நினைப்புல சொச்ச காலத்தையும் கழிச்சிட்டு போறேன். ஐயா, ஒரு அனாதை ரூபாவா என் சொந்த தங்கச்சியா பாவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் தங்கைய வாழ வைங்கய்யா. கோலத்தை பார்த்து ரூபா என்ன வெறுத்துருவான் நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் செஞ்ச புண்ணியம் ரூபா எனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னை மனைவி அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். என்ன செந்தில், எங்க போயிருந்த? விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? உங்க மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. அப்படியா? என்ன செந்தில், நான் ஹார்ட் அட்டாக்னு சொல்றேன், நீ ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருக்க. உனக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா இது எனக்கு பார்த்து பழகி போச்சுப்பா. பழகி போச்சா? ஆமா, இது மாதிரி 10-15 தடவை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் 10-15 தடவை வந்திருக்கு? 2-3 தடவை வந்தாலே சீரியஸ்னு சொல்லுவாங்களே. அதெல்லாம் உண்மையான ஹார்ட் அட்டாக்கா இருந்தா இது வெறும் நடிப்பு தானா? அவர் ஹார்ட் அட்டாக் வந்து நடிச்ச மாதிரி இருக்காரு, எனக்கு அப்படி தெரியலையே. நீ வேற, என் மாமனார் நல்லா நடிப்பார்ப்பா. சச்சே, என்ன நம்ப முடியல. அவருக்கு நெஞ்சு வலி வந்தது சேம்பர்ல எல்லாருக்குமே தெரியுமே. நான் கூட நேரில் போய் பார்த்தேனே. அப்புறம் ஷீலா வந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, கூட 2 ஜூனியர் போயிருக்காங்க. இவ்வளவு நீ சொல்றியே, நான் ஏதாவது டென்ஷன் ஆகலான்னு பார்த்தேன். ஆக மாட்டேன். எங்கள் வீட்டில் சின்ன பிரச்சனைனா கூட என் மாமனார் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து நடிச்சு பிரச்சனையை அப்படியே திசை திருப்பிடுவார். உனக்கே நல்லா தெரியும், எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கேன். ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இண்டிவிஜுவாலிட்டியை காமிக்க முடியுதா? இல்லையே. நான் கஷ்டப்பட்டு என் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஒரு கேஸில் ஜெயிச்சா கூட உடனே உன் மாமனார் கொடுத்த பாயிண்டில் தான் நீ ஜெயிச்சேன்னு எத்தனை பேர் கேட்குறாங்க. ஏன் நீயும் கேட்டதில்லை? அதுக்கு தான் தனி கொடுத்தனம் போகலான்னு முடிவு பண்ணேன். அதை நான் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாரு, அதை கேட்டுட்டு உடனே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறாரு. அப்போ தானே சிம்பத்தி கிரியேட் பண்ண முடியும். அதை கேட்டு நானும் என் பிள்ளை கைவிட்டுருவேன். அதுக்கு தான் செந்தில், நீ சொல்கிற சரியாக இருக்கலாம். இருந்தாலும் அவருக்கு உன்னை ஷீலா விட்டா வேற யார் இருக்காங்க? வயசான காலத்தில் இப்படி விட்டுட்டு போகாது செந்தில். ஏதோ என் மனசில் பட்டது சொன்னேன். சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் பாரு, நான் ஒன்றும் மனசாட்சி இல்லாதவல்லப்பா. என் அப்பா அம்மாவையே தூக்கி எறிஞ்சிட்டு இவங்களே கதின்னு வந்து கிடந்தேன். இவங்க ஏன் என்னை வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுருக்காங்க தெரியுமா? அவங்க வீட்டுக்கு சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வரதட்சணையே கேட்காத மாப்பிள்ளை வேணும். அதுக்குதான் அதுக்கு இந்த இழுச்சி வாங்கி கிடைச்சேன், உடனே பிடிச்சி போட்டாங்க. ஒரு வேலைக்காரனை கூட கேவலமாக நடத்துகிறாங்க தெரியுமா? நான் எத்தனை நாளையா பொறுத்துக்கிட்டு இருக்கேன்? நானும் ஒரு மனுஷன், எனக்கும் ரோஷம் இல்லையா? சாரி செந்தில், நீ எடுத்த முடிவு சரிதான். இல்லைப்பா, இன்னைக்கு அவரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சிருக்காருல, நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராது இல்லையான்னு பாருங்க. பெரிய ஆள் தான். பிள்ளைங்க ஒரு நாள் 2 லீவ் போடுமா? இது மாதிரி மாசம் 25 நாள் வராம இருக்கிற சமாச்சாரம் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன அவனை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். இல்ல சார், அவங்க போய் சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு ஒண்ணு தெரியாது. தப்பு செஞ்ச அவனே எவ்வளவு தைரியமா ஒத்துக்கிறான். நீங்க அவனோட அம்மா மூடி மறைக்கிறீங்க. இப்போ ஏன் அழுகுற? இப்படி ஆகும்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுதான். இவனுக்கு அட்மிஷன் கொடுக்கும் போதே நான் தயங்கினேன். ஏதோ உங்கள் பிறந்த ரிக்வஸ்ட் பண்ணியதுனாலையும் அவங்க கம்பெனி எம்பி ரெக்கமெண்ட் பண்ணியதுனாலும் தான் இவனை நான் சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி பசங்களை ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டா
நாங்க தான்மா மேனேஜ்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டி வரோம். ஸோ செஞ்சோட டிசி வாங்கிட்டு வரீங்க சார். இந்த ஒரு முறை மட்டும் அவனை மன்னிச்சிருங்க, இனிமே ஒழுங்கா ஸ்கூலுக்கு வருவான். 25 வருஷமா இந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கமா, ஒவ்வொரு வருஷமும் 300 மாணவ மாணவரை உருவாக்கி அனுப்புறோமா, எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட சைக்காலஜியும் அத்துப்படி. சின்ன புள்ள சார், அவனுக்கு என்ன குடும்ப பாகம் தெரியல. உங்களை ஒரு ஹெச்சமா நினைச்சு கேட்கல, என் அப்பா ஸ்தானத்துல வச்சு கேட்கிறேன். என் அப்பா கூட ஒரு தமிழ் வாத்தியார் தான். எனக்கு என் புருஷன் சரியில்லை, நான் நம்பி இருக்கிறதே இந்த பிள்ளைங்களை தான். இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிருங்க சார். ஏமா சும்மா கெஞ்சிட்டு இருக்க, படிக்கலனா பொழைப்பு இருக்காதா சார்? என்ன சார் இப்போ மிரட்டுறீங்க? டிசி கொடுங்க சொல்றீங்களே, அது முதல்ல கொடுங்க சார். வாய் மூடுறா சார். அவன் ஏதோ பைத்துக்காரத்தனமா அவ்வளவுதான், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஒரு பையனோட எதிர்காலத்தை கெடுத்துறாதீங்க சார். கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி அப்ப செய்யக்கூடாதுதான் நாங்களே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம் சார். டிசி ரெடி, நீங்க சைன் பண்ணுங்க. என்னோட 25 வருஷ சர்வீஸில் என்னால் திருத்த முடியாத ஒரு மாணவனுக்கு நானே டிசி கொடுக்குறது இதாம்மா ஃபர்ஸ்ட் டைம் சார். உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், அவனை மன்னிச்சிருங்க சார். இப்போ நீ வாய் மூட போறியா இல்லையா? என்ன சார் பெருசாக பூச்சாண்டி அவளை காமிக்கிறீங்க? நான் படிக்கலனா என்னால் முன்னேற முடியாதா? இன்னைக்கு படிக்காத மேதைகள் எவ்வளோ பேர் தான் மேலே வந்திருக்காங்க சார். இன்னும் கூடி சீக்கிரத்தில் என் மேனரை பார்க்க போறீங்க சார். மாமா உங்க விஷயம் கேள்விப்பட்டேன், அதான் உங்களை வர சொன்னேன். எங்க அக்கா அண்ணிய ரொம்ப கஷ்டப்படுத்துறதா சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாமா, வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், அது வெளியில தெரிஞ்ச எனக்கு தான் அசிங்கம். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? மனசுல உள்ள வேதனைய வெளியில சொன்னாதான் கொஞ்சமாவது வேதனை குறையும். அபர்ணா, எங்க அக்காவையும் பிள்ளைங்களையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன். எங்க அக்காவோட நிர்பந்தத்தாலதான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். 3 பொண்ணுங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தவதான் இந்த கார்த்திகான்னு புரோக்கர் உங்கள் அக்கா ஃபோட்டோ காமிச்சதுக்கு அப்புறம் எங்கள் அக்காவையும் பிள்ளைங்களையும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவ நினச்சிதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனால் என்னுடைய நினப்பெல்லாம் வெறும் கனவாகவே போச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தா. நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. எங்கள் அக்கா அப்படிப்பட்டவே இல்லை. இடையில அவ மனசை யாரோ கலைச்சிருக்காங்க, இல்ல கலைஞ்சு போற மாதிரி ஏதோ நடந்திருக்கு. உங்களால ஏதாவது யூகிக்க முடியுதா? கல்யாணம் ஆன முத நாள் உங்க அக்காவோட பிள்ளைங்களை இந்த வீட்டுல நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். என் வீட்டுலதான் கூட்டு குடும்பமா கஷ்டப்பட்டேன், இங்கேயாவது சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இது மூணுங்களும் என் உயிரை எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டா. நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நமக்குன்னு இருக்கிற வாழ்க்கைய நாம தானே வாழ்ந்தாகணும். உங்க அக்காவோட மனசு ஒரு நாளைக்கு மாறுன்னு எங்க அக்கா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன். உங்க அக்கா கிட்ட இங்க தனியா இருக்கிறதா வேதனைப்பட்டேன். நானும் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தேன். உங்க அப்பா இங்க சிரமப்படுறதை விட நீயும் சிரமப்படுறதை விட பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துரு. எங்க அக்கா உன்னை நல்லபடியா பாத்துக்குவாங்க, உனக்கு பிரசவத்துக்கும் உதவியா இருக்கும். உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன்ல சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்காங்க? பேச்ச மாத்தாத பர்ணா. பேச்ச மாத்தலதா? உங்க அக்காவுக்கு உடம்பு நல்லாகட்டும், அப்பா கிட்ட சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சோன்னு நானே வரேன். சரிம்மா. இருங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பசங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காலையில பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வர்ற வழியில நம்ம ரத்னாவோட மாமியார் ஈஸ்வரி அம்மாவை பார்த்தேன். அப்படியா, எப்படி இருக்காங்க? அவங்க முகம் ரொம்ப வாடி இருந்ததுங்க, ரொம்ப டல்லாக இருந்தாங்க. என்னம்மா உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன், இல்லைன்னு பொய் சொன்னாங்க. பொய் சொன்னாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்?
ஒருவேளை நிஜமாவே உங்க உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம்ல? இல்லங்க, ஒருத்தரோட முகம் பார்த்தாலே தெரியும் அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு. சரி, அவங்க பொய் தான் சொன்னாங்க, தூக்குல போட்டலாமா? அதுக்கு அவசியமே இல்லைங்க. அதுக்கு பதிலாக தான் உங்கள் தங்கச்சி தினம் தினமும் அவங்கள கொண்டுட்ருக்காளே. என்ன சொல்ற நீ? ரத்னா மாமியார் கவனிக்கிறதே இல்லையா? ஆமாங்க. என்னால் அதை நம்பவே முடியல. சரி சிவகாமி, இது அவங்க குடும்ப விஷயம், நாம தலையிட்டா நல்லா இருக்காது. என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அமைச்சு வச்சாலும் அவன் மேல இருக்கிற உரிமை தாங்க இல்லாம போகலாம், ஆனா உறவு இல்லாம போகாது. இந்த ஜென்மம் முடியற வரைக்கும் அவ உங்களுக்கு தங்கச்சி தான். என்னங்க, போன இடத்துல அவன் நல்லபடியா நடந்துகிட்டா தான் மரியாதை, இல்லைன்னா அந்த அவமானம் நமக்கு தானங்க. நீ சொல்றது வாஸ்தவம் தான். இப்போ என்ன செய்யலாங்கிற? நீங்கள் அவளை போய் பார்த்து பேசுங்க, அவளை கண்டிச்சு வைங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க சொல்லுங்க. நாளைக்கு ஏதாவது விபரீதமாக அவங்கக்கிட்ட சண்டை போட்டு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னான்னா நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும். நிலைமை இப்போ அவ்வளோ மோசமாயிடுச்சா? ஆமாங்க, இந்த பிரச்சனையை அப்படியே வளர விட்டோன்னா ஒன்று விவாகரத்து பண்ணி வந்து நிற்பா, இல்லை பாலா வெட்டியா வந்து வீட்டில் உட்கார்வா. என்னங்க, தப்பு புறா நம்ம பொண்ணு மேலே தான் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதனால பாதிக்கப்பட போகிறதும் நம்ம பொண்ணு தாங்க. நீங்கள் சீக்கிரமாக இதுக்கு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. இது நான் அவளுக்கு அண்ணியாக சொல்லலை, ஒரு பொண்ணாக சொல்கிறேன். அப்புறம் உங்கள்டேருந்து ஃபோன் வரேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருக்கீங்க? ரூபாவும் புருஷன் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க ஏன் அசோக் இப்படி ஆயிட்டீங்க? உங்களுக்கு என்னாச்சு? என்ன இதெல்லாம்? அது ஒன்றும் இல்லை மேடம், வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் போச்சு. என்ன அசோக் பேசுறீங்க? இந்த உலகத்திலேயே ரூபா ஒருத்தி தான் பொண்ணா, வேற பொண்ணே இல்லையா? அவ கிடைக்கலங்கிறதுக்காக இப்படி வாழ்க்கையை வெறுத்து நிற்கிறீங்களே. நீங்க சொல்றது உண்மைதான் மேடம், இந்த உலகத்தில் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, ஆனால் யாரும் ரூபா மாதிரி என் மனசில் பதியலையே மேடம். அதை விடுங்க, என் கதை முடிஞ்சு போன கதை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? மனசளவில் நான் நல்லா இல்லை அசோக். என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் அசோக், ரூபாக்கும் உன் புருஷனுக்கும் நான் இடையூறாக இருந்து அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருக்கேனோன்னு என் மனசு என்ன குத்திக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, நீங்கள் எப்படி அவங்க சந்தோஷத்துக்கு இடையூறாக இருக்க முடியும்? அது எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியல. சரி மேடம், இப்போ என்ன செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? நான் இங்கே ஊருக்கே போயிடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன மெட்ராஸ்க்கு ட்ரெயின் எடுத்து விட்டீங்கன்னா அது போதும், நான் அங்கேயே போயிடுவேன். மேடம், ரூபா ரொம்ப பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவாளே. எனக்கும் தான் வருத்தமாக இருக்கு, ஆனால் தினம் தினம் இங்கே கிடந்து கஷ்டப்படுறதை விட ஊருக்கே போயிடலாம். பிரிவு கொஞ்ச நாளைக்கு தான் வாட்டோம், அதுக்கப்புறம் சரியா போயிடும். சரி மேடம், உங்களை எங்க அமிச்சாக்கா உங்க மனசு நிம்மதியா இருக்கும்னு நான் ஒரு நாள் யோசனை பண்றேன். நீங்க ஒரு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப நன்றி அசோக். அசோக், எனக்கு எவ்வளவு வேதனைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் விட இப்படி வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நிக்கிறீங்களே, இதுதான் ரொம்ப பெரிய வேதனையா இருக்கு. என்ன விடுங்க மேடம், நீங்க ரொம்ப தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சரி அசோக், நான் வரேன்.